الأصل أن المسلم يتطهر في بيته ويلبس أحسن الثياب ويخرج متوضئ جاهز للصلاة. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவர் வீட்டிலே குளூ செய்து சுத்தம் செய்து அழகான ஆடை இணைத்து அணிந்து தொழுகைக்கு தயாராக அவர் பள்ளிவாசலுக்கு வெளியேறி செல்ல வேண்டும். அவர் பள்ளியிலே உதுவு செய்வதற்காக வேண்டி உதுவை தாமதிக்க கூடாது. அவர் நடந்தும் போகலாம், வாகனத்தில் ஏறியும் போகலாம், ஆனால் நடந்து போவது சிறந்தது. لكن يمشي في سكينة وقار، سكينة في الحركات، يعني لا يأتي إلى الصلاة وهو يجري أو مشمر مثلا. نعم. அவர் அமைதியாக போக வேண்டும், நடந்து போகின்ற அதே நேரத்தில் அவர் அமைதியாக போக வேண்டும். தன்னுடைய செயல்பாட்டில் தன்னுடைய அசைவுகளில் அவரிடத்தில் அமைதி காணப்பட வேண்டும். ولا يرفع الصوت، يعني يأتي إلى المسجد وصوته مرتفع، يتكلم في الجوال أو يكثر من الحركات الالتفات مثلا. அவர் பள்ளிக்கு வருகின்ற பொழுது அவருடைய சப்தத்தை அவர் உயர்த்தக்கூடாது. அவருடைய ஃபோனிலே பேசிக்கொண்டு தொலைபேசியிலே பேசிக்கொண்டு பள்ளி உள்ளே சப்தத்தை உயர்த்தி கொண்டு அங்கே இங்கே திரும்பி பார்த்து கொண்டு இது போன்று நடந்து கொள்வது சிறந்ததல்ல. அதாவது அவர் பள்ளிக்குள் நுழையும் பொழுது வலது காலை முன்வை வைத்து நுழைய வேண்டும். நுழைகின்ற பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய துஆவை திக்ரை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று பள்ளியில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது இடது காலை வைத்து வெளியேறி அந்த நேரத்திலே நாங்கள் திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். பள்ளிக்குள் நுழையும் பொழுது நாம் துனியாவை உலகத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழையக்கூடாது, அதை வெளியே வைத்துவிட்டு தான் உள்ளே நுழைய வேண்டும். பள்ளி வாசலுக்குள்ளே வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது ஹராமாக இருக்கிறது. البحث عن المفقودات، البحث عن الاشياء الضائعه. அதே போன்று காணாமல் போன பொருட்களை பள்ளிவாசலுக்குள் தேடுவதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. يجعل المسجد مثل الفندق مثل المقهى، لا يمكن ان يكون هذا. يعني பள்ளிவாசலை ஹோட்டல்களை போன்று அல்லது அதாவது பரிமாறப்படக்கூடிய இடங்களை போன்று நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது. லாபுத் அன் தகுன அல் மசாஜித் ஆமிர பிதிக்ரில்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. பள்ளிவாசல்களை பொறுத்தவரையிலே அவசியமாக அவைகள் அல்லாஹு தஆலாவுடைய திக்ரை கொண்டு அவைகள் நிறைந்திருக்க வேண்டும். இதா தகல் இல அல் மஸ்ஜித் வஜத அஸ் ஸலா கத் உகீமத் யுகப்பிர் தக்பீரத் அல் இஹ்ராம் வயத்ஹுல் மஅ அல் இமாம் அலா ஹை ஐ ஹைஅ யகுன் அலைஹி அல் இமாம் காயிம் ராகிஅ சாஜித் ஜாலிஸ். ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் இமாமோடு நுழைய வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராமை அவர் செய்து இமாமோடு நுழைந்து கொள்ள வேண்டும். இமாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் ருக்கூவில் இருக்கலாம், சுஜூதில் இருக்கலாம், இருப்பில் இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் அவரோடு போய் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர் இமாமை நிலையிலோ அல்லது அவர் ருக்கூ செய்திருக்கக்கூடிய நிலையிலோ பெற்றுக்கொண்டால் அந்த நேரத்தில் அவர் இமாமோடு சேர்ந்து கொண்டால் அவருக்கு அது ஒரு ரக்அத்தாக கருதப்படும். இமாம் ருக்குவில் இருந்து தலையை தூக்குவதற்கு முன்னால் அவர் இமாமை அடைந்து கொண்டால் அது அவருக்கு ஒரு ரக்அத்தாக அது கருதப்படும். நாம் واذا لم تقم الصلاه بعد يعني الامام لم يشرع في الصلاه يتقدم للصف الاول الرجال لا يتاخر. نعم அதே போன்று இகாமத் சொல்லப்படவில்லை என்றால் அவர் முதல் சஃபுக்கு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் முற்பட வேண்டும், ஏன்னால் அவர் அதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது, அவர் பின்னே இருக்கக்கூடாது. نعم يصلي اذا كان لهذه الصلاه سنه قبليه مثل صلاه الفجر وكان قد دخل الاذان يصلي السنه القبليه والا يصلي تحيه المسجد ركعتين قبل ان يجلس. அதாவது நாம் பள்ளியில் நுழைந்தால் நாம் அங்கே அதான் சொல்லப்பட்டிருந்தால் அங்கே அந்த தொழுகைக்கான முன் சுன்னத்து ரக்காத்துக்களை இரண்டு ரக்காத்துக்களையோ அல்லது குறிய ரக்காத்துக்களை நாங்கள் அங்கே தொழலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு பள்ளிக்குரிய காணிக்கையை தொழுதுவிட்டு தான் நாம் உட்கார வேண்டும், தொழாமல் உட்காருவது கூடாது. اما ان يبقى ينظر في الساعه او يتحدث في الجوال او يتكلم هذا لا يليق بالمسلمين ان يصنعوا هذا في بيوت الله سبحانه وتعالى والله اعلم. அதே நேரத்தில் ஒருவர் பள்ளிக்குள்ளே நுழைந்து அவருடைய தொலைபேசியை ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லது கதைத்து கொண்டிருக்கிறார், இது போன்ற செயல்பாடுகளை செய்வது ஒரு முஸ்லிமுக்கு தகுதியானதில்லை. இவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும்.